Samsung HW K20. இது ஒரு 2.1 ஓம் தியேட்டர். இந்த வீடியோல அத டீடைலா பார்க்கலாம். என் பேர் சாம் டிஜே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சவுத் டிவி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த சாம்சங் இந்த 2.1 ஹோம் தியேட்டர் வாங்கினதுக்கான மெயினான ரீசன் என்னென்னா, இது ரொம்ப கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதோட ஊப்பர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது. பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஆஃப்லைன் ஸ்டோரில் 3500 தான் வந்து பை பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இதில் ப்ளூடூத் கிடையாது, ஆக்ஸ் கேபிள் தான் நீங்கள் ஃபோட்டோ யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இதில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டிலாம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. 5000 வந்து வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் டெஃபினட்டாக நோன் தான் சொல்லுவேன். ஒரு 3500 நீங்க இதை வாங்கலாம். ஒரு சாம்சங் பிராண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க கண்டிப்பா இதை சூஸ் பண்ணி வாங்கலாம். டோட்டலா இந்த ஹோம் தியேட்டர் வாட்ஸ் வந்து 40 வாட்ஸ். 40 வாட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்வூஃபர் வந்து ஒரு 20 வாட்ஸ், லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் ரைட் சைடு ஸ்பீக்கரும் வந்து 10 வாட்ஸ். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 வாட்ஸ். அப்புறம் பில்டு பார்த்தலாம். இதுல இருக்கக்கூடிய பில்டு ஊப்பரோட பில்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா ஊப்பர்ல வந்து பேக் சைடுல வந்து அவங்க பிளாக் கலர் இந்த மேட் வந்து ஒட்டல, வந்து கிளியரா தெரியுது. அது மட்டும் எனக்கு பிடிக்கல. பட் இந்த ஊப்பரோட ஃப்ரண்ட் சைடு லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுல சைடுல இருக்கக்கூடிய ரெண்டு சின்ன ஸ்பீக்கரும் பில் குவாலிட்டி சூப்பரா தான் இருக்கு. அந்த பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, இருந்தாலும் அதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இதுல கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ளூடூத்லாம் வந்து இதுல கிடையாது. ஆனா இது வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்ல 5000 சேல் பண்ணிருக்காங்க. நான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து 3500 தான் வாங்கினேன். 5000 நான் இதை வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா வந்து டெஃபினட்டாக நோன்னு சொல்லுவேன். நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஹோம் தியேட்டர் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா மேலே கார்ட்லேயும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எண்டு ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2100 வந்து ஜிப்ரானிக்ஸ்லேருந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஹோம் தியேட்டர் வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து ஒரு 4.1 சேனல் ஸ்பீக்கர். அதில் உங்களுக்கு ப்ளூடூத்து, யூஎஸ்பி, ஆக்ஸ் கேபிள் எல்லாமே இருக்குது. பட் இதில் ப்ளூடூத் கிடையாது, ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்பி இருக்குது, அவ்வளவுதான். மெமரி கார்டு ஸ்லாட் கூட இதுல வந்து கிடையாது. நம்ம பேசிக்கா ஒரு ஹோம் தியேட்டர்னு வாங்கினோம்னா அதுல வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஊப்பர்ல இருந்து தான் வந்து ஸ்பீக்கருக்கு வந்து பவர் போகும். ஆனா இந்த சாம்சங் இந்த 2.1 ஸ்பீக்கர்ல வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சைடுல வைக்கக்கூடிய சின்ன ஸ்பீக்கர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்பீக்கர்ல இருந்து தான் நீங்க ஊப்பருக்கே வந்து பவர் அவுட்புட் எடுத்துட்டு போக முடியும். அந்த மாதிரிதான் வந்து இது டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த டிசைன் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா ஊப்பருக்கு வந்து பவர் வந்துச்சுன்னா ஊப்பர்ல இருந்து நம்ம பிரிச்சு எடுக்கிறது, ஊப்பரை சென்டரா வச்சுட்டு சைடுல பிரிச்சு எடுக்கலாம். ஆனா இதுல நீங்க சின்ன ஸ்பீக்கர்ல இருந்து தான் எடுக்கிறது, சைடுல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ல இருந்து நீங்க பவர் பிளக் பண்ணி அதுல இருந்து தான் நீங்க எடுத்து வந்து ஊப்பர் வந்து கனெக்ஷன் கொடுக்க முடியும். மேபி நீங்க ஒரு டிவி எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா டிவிக்கு சைடுல தான் வைக்க முடியும். ரொம்ப லாங்கா எடுத்துட்டு போனா கேபிள் கட் பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி வந்துடும். அது மட்டும் எனக்கு இதுல பிடிக்கல. இதுல கனெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பின் வந்து ஏவி பின், ஒன்னு ஆக்ஸ் கேபிள், இன்னொன்னு வந்து சப் ஊப்பருக்கு. இதுல இருந்து தான் பவர் போகும். அதோட பின் வந்து நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பீக்கருக்கு போகக்கூடிய பின். இது வந்து டிசி பின். இதுல தான் வந்து நீங்க பவர் சப்ளை வந்து இது கனெக்ஷன் கொடுக்க முடியும். இதோட லுக் வந்து கொஞ்சம் ஸ்கொயரா கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரபிளுக்கு ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் பட்டன், பேஸுக்கு ஒன்னு, வால்யூம்க்கு. நெக்ஸ்ட் இதில் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ளே அண்ட் பாஸ் ஃபார்வர்டு, யூஎஸ்பி போட்டுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் மெயினாக வந்து இதுக்கு வந்து ரிமோட் கிடையாது. நீங்கள் மேனுவலாக மொபைலில் இல்லை சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறதுங்கன்னா சிஸ்டத்தில், இல்லை டிவினா டிவி, இல்லை எல்லாத்துலேயும் நீங்கள் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஹோம் தியேட்டருக்குன்னு தனியாக வந்து அவங்க ரிமோட் வந்து கண்டிப்பாக கொடுக்கல. இது இப்போ உங்களுக்கு ஒரு சாம்சங் பிராண்டில் தான் உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் வேணால் நீங்கள் கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணி வாங்கலாம். பட் 5000 வந்து இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டெஃபினட்டாக நோன் தான் சொல்லுவேன். ஒரு 3000-3500 ஓகே, அந்த ப்ரைஸ்க்கே வந்து நான் இது வேண்டான்னு தான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு ஒரு பிராண்டட் தான் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னாலையோ இல்லை ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டாலோ நீங்கள் வந்து அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அது அந்த வாரண்டி பில்லு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லைனா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் அப்படி ரெடி ஆகணும்னா அவங்க வந்து வேறு யூனிட்டும் வந்து தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சாம்சங் பிராண்டுன்றதுனால. இது மல்டிபிள் பிராண்டில் வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு அந்த வாரண்டி இருக்கிற வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பில்லு மட்டும் செக்யூர்டாக வச்சுருந்தா போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஹோம் தியேட்டர் வாங்கினீங்கன்னா இது கூட வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து இந்த 3 கேபிள் கொடுப்பாங்க. இதில் ஒரு கேபிள் இருக்குது, இதில் 2 கேபிள் இருக்குது. இது வந்து பவர் கேபிள், இது வந்து ஆக்ஸ் கேபிள். வாங்க இப்போ இது எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதோட கனெக்ஷன்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு ஒரு டிசி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கேபிள் எடுத்துகிட்டு போய் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இது இதில் மாட்டியாச்சு. இது பவரில் பிளக்கிங் பண்ணுறதுக்கு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை தான் நம்ம கொண்டு போய்ட்டு அந்த சின்ன ஸ்பீக்கருக்கு வந்து பவர் கொடுக்க போகிறோம். சின்ன ஸ்பீக்கரில் இந்த பவர் பிளக்கிங் ஃபஸ்ட்டு பின் பண்ணுறேன். இப்போ இதுக்கு பவர் வந்து கொடுத்தாச்சு. இந்த சின்ன ஸ்பீக்கர்லேருந்து தான் இந்த ஃபுல் ஹோம் தியேட்டருக்குமே வந்து பவர் சப்ளை ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பவர் கேபிள் வந்து இதில் பின் பண்ணிடலாம். அவ்வளோதான், பவர் கேபிள் கொடுத்தாச்சு. இவங்க ஊப்பருக்கு கொடுத்துருக்க பவர் பின் வந்து பார்த்தீங்கன்னா இது தான். நெக்ஸ்ட் இதில் ப்ளக் இன் பண்ணிட்டீங்கன்னா
ஊப்பருக்கு வந்து பவர் இதுலேருந்து தான் அவுட்புட் டெலிவரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து சைடில் இருக்கக்கூடிய இன்னொரு 2.1 ஸ்பீக்கருக்கு இந்த ஒயிட் கலர் கேபிள் கொடுத்துருக்காங்க, அதுவும் கரெக்டாக அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த கலர் கொடுத்துருக்காங்க, அது அதில் பின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் ஆக்ஸ் கேபிள் போட்டுக்கலாம். இது வேணால் நீங்கள் டிவியில் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏவி பின் கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல்லுமே கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து லேப்லேருந்து ஒரு என்சிஎஸ் மியூசிக் போகிறேன். இதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுலேருந்து வர சவுண்டு ஃபுல்லுமே இந்த மைக்கில் தான், இந்த மைக்லேருந்து தான் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா டைரெக்டாக அடிச்சு போடல, இந்த மைக்லேருந்து இதோடய எஃபெக்டெலாம் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அந்தளவுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு கேட்காது, ஏன்னா இது ஸ்பீக்கர் வந்து நீங்கள் நேரில் வந்து நின்று ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து கிளியராக கிடைக்கும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி இந்த மைக்லேருந்து வரக்கூடிய சவுண்டு அவுட்புட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதில் ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறேன், இதுலேருந்து வரக்கூடிய எஃபெக்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சப் வந்து கரெக்டாக 4 இன்ச் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வரக்கூடிய எஃபெக்ட் வந்து நீங்கள் எந்த ஒரு சாங் ப்ளே பண்ணிங்கனாலையும் அதில் பேலன்ஸ்டாக எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமோ அது அப்படியே கிளியராக வருது. இந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரோட ட்ரிபிளும் வந்து கிளியராக வருது, பேஸும் சரி ட்ரிபிளும் சரி கரெக்டாக வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கிரிப்ஷன் கிளியராக டீட்டெயிலாக இருக்குது, சவுண்ட் வந்து நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவியாகலாம் பேஸ் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ட்ரிபிளும் சரி பேஸும் சரி ஆவரேஜாக தான் இருக்குது, ரொம்ப எஃபெக்டிவாலாம் இருக்குன்னா நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இது 5000 ரூபாய்க்கு கண்டிப்பாக வந்து ஒர்த்து கிடையாது. ஒரு 3500 இல்லை 3000 அந்த மாதிரி ஆஃபர் வரும்போது வாங்கினீங்கன்னா ஓகே, அதுவும் இந்த சாம்சங் பிராண்டிங்காக தான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய அதர் பிராண்டில் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நான் சஜஷன் பண்ணுவேன். ஜிப்ரானிக்ஸில் இருக்குது, டார்கெட்டில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒரு 5000 போட்டிங்கன்னா இதோட ரொம்ப 5.1 சேனலில் இன்னும் ஊப்பர் வந்து சைஸ் பெருசாக ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும். நெக்ஸ்ட் இதுலேருந்து வரக்கூடிய பேஸு ட்ரபிள் இது ரெண்டுமே ரொம்ப கிரிப்ஷன் கிளியராக நீட்டாக தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஹோம் தேட்டரில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சோனியில் ஒரு ஹோம் தேட்டர், ஜிப்ரானிக்ஸ், அப்புறம் டார்கெட், 3 ஹோம் தேட்டர் வீடியோ போட்டிருக்கோம். அது நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா மேலே கார்டிலே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.